கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சி பார்க்குற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அதிசய பெராக்கா சார்பாக ஆசிரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். தலைப்பு முள். இந்த தலைப்பில் ரெண்டு கொஞ்சம் 12வது அதிகாரத்தில் 7-15 வசனத்தை கொண்டு ஆவியானவரே பேசுவாராக, ஆவியானவரே பேசுவாராக. அவர் பேசுவார், நீங்கள் ஒரு கேட்க, நான் அனுமதி கேட்குறேன். எல்லாரும் அந்த நிகழ்ச்சிக்காக கத்த கிரியை செய்ய முடியாது. எல்லோரும் கரத்தை அசைத்து கத்தரை சோத்தரிப்போம். ஆவியானவர் இடப்படுவாராக. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேலும் நித்தம் அன்றி அப்போ பவுல் சொல்கிறார், எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய நேர்மையின் நிமித்தம். அப்போஸ்தலனாகிய பவுல் நேர்மையாக தான் இருந்தார். அவர் ஒரு குறையும் இல்லை. அவர் சொல்கிறார், அன்றி எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய நேர்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் தன்னை உயர்த்தாதபடி அவருக்கு முள் கொடுக்கப்பட்டது. இந்த முள்ளை யார் கொடுத்தா? ஏசப்பா தான் கொடுத்தார். இந்த முள் கொடுக்கப்பட்டது ஏசப்பா தான் கொடுத்தார். அதே போல் கட்சி பார்த்து கொண்டிருக்க ஊருக்கெல்லாம் ஊருக்கு முள்ளுக்கு இருக்குது. முள் இல்லைன்னு சொல்லவே முடியாது. தலைவர்களுக்கு இதயத்த முள் இருக்கும், சிலவங்களுக்கு கிட்னிக்கில் முள் இருக்கும், சிலவர்களுக்கு நுரையில் முள் இருக்கும், குடலில் முள் இருக்கும், இல்லாவிட்டால் காலில் முள் இருக்கும், கையில் முள் இருக்கும், கண்ணில் முள் இருக்கும், காலில் அப்படி சரிந்த ஒவ்வொரு உறுப்புகளையும் உலகம் முழு முள் இருக்குதுன்னு பார்க்குறோம். அதை ஆண்டு சொல்கிறார். இதில் என்ன சொல்கிறான்னு பார்க்கும்போது, அது அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய நேர்மித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு ஒரு முள் கொடு. அவர் உயர்த்தாதபடி தான் அந்த முள் கொடுக்கப்பட்டாதான். அப்போ நாம் நம்மளை அதிகமாக உயர்த்துக்கிறோம். என்னால் தான் இது வந்தது, எங்களால் தான் வந்தது, என் குடும்பத்தினால் தான் வந்தது, என் முயற்சினால் தான் வந்தது, நான் ஜெபித்தனால் தான் வந்தது என்று தன்னை குறித்து உயர்த்தி பேசுகிறவர்கள் 7 கணத்தை இருக்கிறாங்க. நான் 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 என்ன பேசுவாங்க. ஆனால் அப்போ பவுல் அப்படி சொல்லலை, எனக்கு வெளிப்படுத்தவர்களுக்குரிய ஏன்மையத்தும் நான் என்னை உயர்த்தாதபடி தன்னை உயர்த்தாதபடிக்கையே என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குற்றும் சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது. அவள் அப்போ உயர்த்தாதபடி தான் அந்த முள் கொடுக்கப்பட்டது. இதான் புரிஞ்சுக்கிறணும். அனைவடிகளுக்கு வாழ்க்கையில் அந்த முள் இல்லை இல்லைன்னு இல்லைன்னா அந்த பெற்ற ரட்சிப்பை நிச்சயமாக பேர்பற்ற வல்லமையான ஊழியக்காரங்களாக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, விசுவாசம் இல்லாமல் இருந்தாலும் சரி, பின்னோக்கி போயிடுவாங்க. நிச்சயமாக போயிடுவாங்க. மனிதன் தானே, ஏண்டா மனிதன் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டதான் மனிதன் மனுஷன். அவன் என்ன செய்வான்? பலவிட்டு மண்ண நோய்க்கு ஓடிடுவான், இல்லை பாவத்தை நோய்க்கு ஓடிடுவான், அதில் சாப்பிட்டவனுக்கு ஓடிடுவான், இல்லை விபச்சாரத்து ஓடிடுவான், இல்லை திருட்டு வழியில் போயிடுவான், இல்லைன்னா கொலை வழிக்கு போயிடுவான். ஆண்டவருக்கு பிரிவில்லாத எத்தனையோ வழிகள் இருக்கு. அத்தனை வழியும் போயிடுவான். அதான் ஆண்டு சொன்னால், மனுஷனுக்கு செம்மையாக தோன்ற வழிகள் உண்டு, முடிவோ மரண வழியா. இந்த மரண வழி வராதபடி தான் பவுலுக்கு கொடுத்த கிருபையின்படி
தேவ சித்தத்தின்படியே ஓட்டத்தை ஓடும்படியாகத்தான் தேவன் அவருக்கு இந்த முள்ளு கொடுத்தார். அது கூட்டு சாத்தானுடைய சுத்தம் தூதா என்று சொல்கிறது. சாத்தான் இருந்தால் எப்படி கூட்டுவான்? அதே போல் அந்த முள்ளு சாத்தாண்டு தூதனாய் இருந்தது. அது அவர் சொல்ல சாத்தூதா இருந்தது. அப்படி ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டது. எதுக்கு சொன்னால் அவர் வலது பக்கம் விலகாதபடி, இடது பக்கம் விலகாதபடி, முன்பக்கம் விலகாதபடி, பின்பக்கம்படி அவர் இயேசு என்ன சொன்னாரோ அதன்படி செய்யும்படிதான் இந்த முள் அவருக்கு கொடுக்கப்பட்டது என்று வேதம் சொல்கிறது சொல்கிறார். அதே போல் முள் இருக்குமானால் அந்த முள் எதுக்கு கொடுக்கப்பட்டது? நாம் தேவனை சபித்து விட்டு விலகி விடுவோம். ஒரு ஆசீர்வாதம் வந்தன்னா அதிகமாக சொல்லுவோம், கத்தர் ஆசீர்வித்தார் எல்லாம் சொல்லுவோம். ஒரு நெருக்கம் வந்துட்டேன்னா அந்த நெருக்கம் எதுக்கு வருவன்னா நாம் செய்த தவறுகள், நாம் செய் பாவங்கள், நாம் செய்ய இச்சைகள், நாம் செய்கிற கோபம், நாம் செய்ய வைராக்கியம், நம்முடைய பொறாமை எது, அதனால தான் முள் வரும். சும்மா முள் வராது. அந்த முள் கொடுக்கப்பட்டவர் ஏன் சொன்னால் அவர் சொல்லுகிறார், அருமையான தேவை செல்லவே என்னை நான் உயர்த்தாதபடிக்கே குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அதுக்கு தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதே போல் இந்த நிகழ்ச்சியை குறித்து ஏழு கட்டத்தை நீ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆவியானவர் தான் பேசுகிறாரு. அப்போ உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் உள்ளில்லாத ஏழு கட்டத்தில் ஒரு மகனும் இருக்க முடியாது, மகளும் இருக்க முடியாது. அந்த முள் வேதத்தை பார்க்கும் ஏழாவது வசனத்தை என்னை நான் உயர்த்தாதபடிக்கு குற்றும் தூதனாக இருக்கிறது. எது அப்போ இப்போ அவர் சொல்கிறார், அந்த முள் தேவனே கொடுத்தார். அப்படி என்றால் நமக்கு முள் இருக்குமா இருக்காதா? நிச்சயமாக உண்டு என்பதை இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் மறந்து போக வேண்டாம். அந்த முள்ளை இருக்குமானால் அப்போது அவர் கேட்குறார், அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் மூன்று தரம் கத்தறிவேன். இப்போ அனைவர்கள் ஒரு விண்ணப்பத்துக்கு பதில் வரையில்லைன்னா அதிகமாக உபவாசம் பண்ணுவாங்க. அது தெய்வ சித்தம் இருக்கா இல்லைன்னு கூட தெரியாது. பிடிவாதமாக ஜெபம் பண்ணுவாங்க. நான் பெற்றுக்கொண்டே தீருவேன், சேலஞ்சு பண்ணி ஜெபம், அப்படி பண்ணக்கூடாது. பவுல் மூணு தரம் வேண்டிக் கொண்டார், அப்படி வேண்டிக் கொள்ளலாம். ஆனால் மாம்ச பிரகார இந்த பெண்ணு தான் என் குடும்பத்துக்கு வரணும், இந்த மாப்பிள்ள தான் எனக்கு வரணும், இந்த இடம் தான் வரணும், என் பிள்ளை இந்த படிப்பு தான் படிக்கணும், எவ்வளோ என் பிள்ளைகள் இந்த வேலை தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் அடுத்தவங்களுக்கு உரமாக தகாத வார்த்தைகளை குறித்து தேவமன்ற கூட்டம் பல கோடி இருக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன். அந்த ஜபம் ஈரான ஜபம். ஆனால் அப்போ சமயம் பகுதி அப்படி இல்லை. மூன்று தரம் வேண்டிக் கொண்டேன். அந்த முள்ளை நீ கூட மூன்று தரம் வேண்டிக் கொண்டாரா? நாம் அப்படி ஜபம் பண்ணலாம். நம்ம மூன்று நேரம் பதிலடப்படுது. அவர் சித்தத்தின்படி மொழி யாரால் வந்தது, எப்படி வந்தது, என்னுடைய பாவத்தால் வந்ததா, என்னுடைய விபத்தாரத்தால் வந்ததா, என்னுடைய பொறாமையினால் வந்ததா, இல்லை எரிச்சினால் வந்ததா, நான் திருநாள் வந்ததா, நான் ஏமாற்றாமல் இருந்ததா, அடுத்த ப்ராப்பர்ட்டியை வஞ்சித்தபடி வந்ததா, அடுத்தவங்களை கெடுத்தபடி வந்ததா, இப்படி பல நாம் சிந்திக்க தொடங்கினோம்னால் ஆவியானவர் வாக்கு கிறங்காத சொல்லி பேசுவார். வேத சொல்கிறது இதை பெற்ற அபிஷேகம் உன்னை போதித்து அடத்தம். யாரும் போதிக்க வேண்டியதில்லை. கடந்த நாட்களில் ஒரு சகோதரிக்கிட்ட ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்தது. அதை கேட்டால் நீ அபிஷேகம் பெற்றேன்னு சொல்லிவிட்டான். அபிஷேகம் வரல. அதுக்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பிள்ளன் பரிமாணம் விளங்கும் என்ற ஆகியா கிறிஸ்தின் வல்லமை உண்மையில் தங்கும்படி என் பலவீனம் குறித்து நான் மிகவும் சந்தோஷம் ஆய் மேலே பாட்டு. அந்தபடி நான் பலவீனமாக இருக்கும்போதே தெளிவனாக இருக்கிறேன்.
ஆகியால் கிறிஸ்து நித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் நான் பிரியப்படுகிறேன் என்று பவுல் சொல்கிறார். பிரியப்படுகிறேன், அந்த முள்ளை கொடுத்து நான் பிரியப்படுகிறேன் சொல்கிறார். அப்படியான அந்த தொலைக்காட்சியில் ஒரு காய்ப்பை செபிக்கப் போகிறேன். ஆமோஸ் 3:7 வசனம் சொல்கிறேன், கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய ஊழியக்காரருக்கு ரகசியத்தை வெளிக்கிறத ஒரு காரியம் செய்யார். ஒரு பிசாசை நாட்டிலேருந்து போகுமா போகாதான்னு நினைக்கிறீங்க? எல்லா பிசாசும் போகும். 2 ஆவிகள் உலகத்தை வந்திருக்கிறது. 2 ஆவியும் ஆத்மாக்களை அழிக்கிற ஆவி, வஞ்சிக்கிற ஆவி, அது போகுமா போகாத போயிடும். ஒரு பதில் வராதபடி ஒரு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. எனக்கு பதில் கிடைக்குமா? கிடைக்காதா? நிச்சயமாக 7 நாட்களில் கிடைக்கும். ஒரு சகோதரி ஒரு வீட்டில் மறிக்க போகிறாள், எதிர்பாராத ஒரு மகள். எதை கண்டு அந்த வீட்டார் கலங்குவார்கள். உலகத்தில் ஞானத்தை ஆண்டு கொடுத்தும் அறிவை கொடுத்தும் புத்தியை கொடுத்தும் அதை சம்பாதிச்சு கொள்ளலை. ஆனால் லட்சக்கணக்கான மக்கள் உலகத்திற்கு கடந்து போகிறே கத்தர் காட்டுகிறாள். அற்புதம் அடக்கிறது, ஆச்சரியம் அடக்கிறது. எந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நான் தர வேண்டுமோ அதை தரப்போகிறேன், தந்து விட்டேன், கொடுத்து விட்டேன். இனி காலம் செல்லாது. ஒரு விருது ஒருக்கு வரப்போகுது, நல்ல விருது, ஆசீர்வாதமான விருது, எதிர்பாராத விருது வரப்போகுது. இதை கண்டு ஆச்சரியப்படுகிறார். ஒரு பறவை பறப்பது போல உலக மக்கள் பறக்க போகிறார்கள், பறப்பார்கள். ஒரு தோட்டத்தை கத்தர் ஆசிரியக்கிறார். எந்த இடத்துக்கு போனாலும் போகலாம், வரலாம். அப்படி சூழ்நிலையில் கொஞ்சம் வரும். ஒரு உலகத்தை கலக்கிற ஒரு ஊழியம், சாத்தானை துரத்தின ஊழியம், ஒரு பாவம் செய்கிறவர்களெல்லாம் ஊழியத்தை இருக்க முடியாது. பசுத்தமாக ஊழியத்தை இருப்பாங்க. விருதுகள் எங்கெந்தெல்லாம் வரும், ஈஸ்வர் குழந்தை நின்று சென்னை நின்றோம், அழிவுக்கு வந்து ஒப்பு கொடுக்கப்பட்ட இடம் அழிக்கப்படும். தேசத்தில் முக்கிய பகுதிகளெல்லாம் அழிவை சந்திக்கப் போகிறது. ஒரு கொடிய காரியம் வந்து உலகத்திலே நடக்கப் போகுது. இதுவரை அப்படிப்பட்ட கொடிய காரியம் நடக்க இல்லை, நடக்கப் போகுது, நடக்கும், நடந்து விட்டது. ஒரு வெள்ளிக்கிழமை இரவில் சென்னையில் ஒரு பகுதிக்கு கஷ்டம், இயேசுக்கு வரைக்குள்ள அடையாளம் எதை பார்ப்பீங்க? ஒரு மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான், நல்லதை விற்றும் நல்லதை அறுப்பான், கட்டுறதை விட்டும் கட்டுறதை அறுப்பான், அவன் அவன் வித்தியாமல் அறுப்பான். பள்ளங்கள் நிரப்பப்படுமா, இல்லை மேடுகள் சமமாக்கப்படுமா என்னெல்லாம் அனைத்து பள்ளங்கள் நிரப்பப்படும், மேடுகள் சமமாக்கப்படும். அசுத்தாவிகள் முற்றிலும் அழிக்கப்படும். இரவு தூங்கும்போது சென்னையில் தூங்கும்போது கஷ்டம் வரப்போ பார்ப்பீங்க, நட்ட நாற்று பட்டு போயிடுமா, துளி விடுவா. நட்ட தேவன் நாற்று நட்டால் துளி விடும், மனுஷன் நட்டால் பட்டு போயிடும். பரிசுகள் ஆலயத்துக்கு வருமா? வரும். ஒரு வெளிச்சம் அனைத்து கட்டுகளையும் அறுப்பார். எது அறியாமல் நிகழ்ச்சியை பார்க்குறவருக்கும் இயேசுக்கு நாமத்தில் எந்தெந்த அற்புதத்தை எதிர்பார்க்கலோ அத்தனை அற்புதம் செய்கிறது. அதனுடைய சரித்தமில்ல உறுப்புகள் செயல்பட்ட உறுப்பு செயல்பட்டு விட்டது என்று கத்த சொல்லுகிறார். நீக்கத்தை பார்க்குற ஊரிலும் தனித்தனியாக இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஊழியத்திற்காக செபித்தில் தாங்குங்கள், தெவிங்கள். ஆமே. புத்தூர் அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள், 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓற்றி. இதில் சிறப்பு ஜபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்க தரிசி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி அவர்கள்.
அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி 71 மௌனசாமி தெரு ஆம்பத்தூர் ஓச்சி சென்னை 53